ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காயை பயன்படுத்தி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழைக்காவை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தோல் நீக்கி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண வாழைக்காய் பீசஸை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கணும். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 8 லெமன் டிராப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சைனீஸ் ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து செய்யுங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணின பிறகு ஃபேன் காற்றுல 15 நிமிஷம் காய வச்சுக்கணும். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஹீட் ஆன பிறகு நம்ம வச்சுருக்க வாழைக்காய் பீசஸை 1 பை 1 அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் கொஞ்சமாக வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால போடும்பொழுது போய் ஸ்டிக் ஆகிக்கும். எல்லா பீசஸுமே போட்டு முடித்த பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக எடுத்து விட்டு அது மூவ் ஆகி வந்துடும். இதை நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்ஸ் மாதிரி, சிப்ஸ் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நம்ம பண்ணுற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காயில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட், 5-ஸ்டார் ஹோட்டல் அதில் இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. அதே டேஸ்ட்டுக்கு நம்ம செய்ய போகிறோம், ஆனால் நம்ம ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலராக வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே நம்ம டபுள் ஃப்ரை பண்ணுற மாதிரி இப்போவும் ஆற வச்சுட்டு திரும்ப எண்ணெயை காய வச்சு டபுள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். பேனில் இருக்க சூடான எண்ணெயை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் நறுக்கின 1 வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு இது கூட டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கணும். கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா 30 செகண்டில் கார்ன்ஃப்ளார் வெந்துடும். கார்ன்ஃப்ளார் வெந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இது கூட சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வாவ், வாட் ஏ ரெசிபி! சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது மேலே கொஞ்சமாக ஆனியன் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சர்வ் பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதில் பட்டர், இன்னும் நிறைய பொருட்கள் சேர்ப்பாங்க. பட் நம்ம சிம்பிளாக வீட்டில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் பட்டர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் இருக்க வாழைக்காய், வாழைக்காய்னே யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான சூப்பர் சூப்பரான ரெசிபிஸ் இருக்குது. டைம் கிடைக்கும் பொழுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.